Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மனோஹரம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் உளுத்த மாவு, 2 பிஞ்ச் உப்பு, 2 ஸ்பூன் பட்டர், 1/2 கப் வெல்லம், 2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ மனோஹரம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன் உளுத்த மாவு, 2 பிஞ்ச் உப்பு, 2 ஸ்பூன் வெண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெய் உப்பு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம முறுக்குக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த தேங்குழல் அச்சு தான் போட்டிருக்கேன், இதில் தான் நம்ம இன்றைக்கி முறுக்கு புழிய போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி முறுக்கு ப்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம். இதுக்கு சின்ன சின்ன முறுக்காக பண்ணணும்னு இல்லை, நம்ம உடச்சி தான் மனோகரம் பண்ண போகிறோம், அதனால் பெரிய முறுக்காகவே பண்ணிவிட்டு அப்புறமா மனோகரம் பண்ணும்போது அதை உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் முறுக்க ஃபுல்லாக பண்ணணும். உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும். நம்ம முறுக்குக்கெல்லாம் எப்படி கிறிஸ்பாக வேக விட்டு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வேக விட்டு எடுக்கும். இந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போது பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி சவுண்ட் எல்லாம் அடங்கியாச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஓஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மிச்ச முறுக்கையும் புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்குழல் ரெடியாக இருக்குது, இப்போ மனோகரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகு வச்சுக்கலாம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துட்டதுனால 1/2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். இது நனைகிற அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாகு வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், நான் 2 கப் எடுத்ததுனால 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு, இப்போ இதை வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி விட்டாச்சு, இப்போ இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு பாகு பண்ணிக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சு வந்தாச்சு, இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பாருங்கள் கொஞ்சமாக. இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டை வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பாகு இருந்தால் போதும், தண்ணியில் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த தேங்குழல்லாம் சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவிண்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் இல்லை அரிசி மாவு எது வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்காதீங்க, கையில் அப்புறம் ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நெய்யில் அரிசி மாவு கையில் தடவிண்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நார்மலாக கல்யாணம் இல்லை ஏதாவது விசேஷம்னா இந்த மாதிரி மனோகரம் இது தான் பண்ணி பருப்பு தேங்காய் கூட்டில் வச்சு வைப்போம். நம்மளோட மனோகரம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.